மக்களவை இன்று மாலை கூடியவுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி முழக்கமிட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும்போது தங்களது கருத்துக்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவிக்கலாம் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரது வேண்டுகோளை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இரவு 7 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இன்று மாலை 4:30 அவை கூடியபோது குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதமும் வேளாண் சட்டங்கள் தொடர்பான விவாதமும் தனித்தனியாக நடைபெற அவைத்தலைவர் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தினார். ஆம் ஆத்மி மக்களவை குழு தலைவர் பகவத்மான் அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று வேளாண் சட்டங்கள் தொடர்பாக இன்றே விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அவையின் கண்ணியத்தை உறுப்பினர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையிலிருந்து பிரச்சினைகளை எழுப்பலாம் என்றும் கூறினாா்.